சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள 15 பகுதிகளில் தனியார் பங்களிப்போடு கை கழுவும் திரவம் வைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றை மூட உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 15 இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் பங்களிப்போடு கை கழுவும் திரவங்கள் வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியிடம் தனியார் நிர்வாகிகள் முறையான அனுமதியை பெற்றனர். கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கான தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழக அரசோடு சேர்ந்து மக்களாகிய நாமும் இணைந்து இந்த கொடிய வைரஸ் பரவாமல் தடுக்க ஒத்துழைப்போம் என்றும், இக்கட்டான சூழ்நிலையில் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உதவித்தொகை அளித்தால் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக வதந்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி திரிபாதி எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு தீவிரமாக எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு போட உள்ளதாக வதந்தி பரப்பப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டிஜிபி திரிபாதி, 144 தடை உத்தரவை அமல்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும், வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர் 2500 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் எச்சரிக்கையின் போது பொதுமக்கள் பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்கும்படி தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசு உத்தரவை மீறியும் போராட்டம் நடத்தியதால் தொற்று நோய் பரக்கக்கூடிய கவனக்குறைவான செயலில் ஈடுபட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் காரணமாக பொதுமக்கள் கைகளை சோப்பால் நன்றாக கழுவ வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பல அலுவலகங்களில் பணியாளர்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. அந்த வகையில் வங்கிக்கு நுழையும் வாடிக்கையாளர்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். பல வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு வருவதை தவிர்த்து ஆன்லைன் பண பரிவர்த்தனை ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்லாவரம் ரேடியஸ் சாலையில் பொருத்தப்பட்ட 88 புதிய கண்காணிப்பு கேமராக்களை காவல் ஆணையர் விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். தெற்கு போக்குவரத்து காவல் மண்டலம் சார்பில் கண்காணிப்பு பணிக்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் கண்காணிப்பு அறை மற்றும் போக்குவரத்து வாகன குடோன் ஆகியவற்றை ஆணையர் விஸ்வநாதன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அமைச்சர்கள் நிதியோடு அப்பகுதி மக்களின் உதவியோடும் இங்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதானது நளினி உள்ளிட்ட 7 வரை விடுவிக்க அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியது வரையிலான விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற 7 பேரையும் விடுவிக்க தமிழக அமைச்சரவை 2018 ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. இதன் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் கைதானது முதல் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியது முதல் முழு விவரங்களை தாக்கல் செய்ய நளினி தரப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.